அமைச்சர் டக்ளஸ் ஜெய்சங்கரிடம் விசிட வேண்டுகோள். இலங்கையின் கடல் வளத்திற்கும் இலங்கை கடற்றொழிலாளர்களுக்கும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ள இந்திய கடற்றொழிலாளர்களின் எல்லை தாண்டிய சட்டவிரோத மீன்பிடி தொழில் செயல்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டுமென்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் த. வனந்தா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேறுவதற்கும் இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார சவால்கள் உட்பட அனைத்து சவால்களையும் எதிர்கொள்வதற்கும் இந்தியாவின் உணர்வுபூர்வமான ஒத்துழைப்பு அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். ரெண்டு வகையான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. ஒன்று, இலங்கை கடற்தொழில் மக்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு கடற்தொழில் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக விசேடமாக இந்தியாவினுடைய எல்லை தாண்டிய அத்துமீறிய சட்டவிரோத தொழில்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை கலந்துரையாடியிருக்கின்றோம். அவர்கள் ரெண்டு நாடுகளும் இணைந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு பாரத பெட்டி சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. அதற்கான தீர்வு தொடர்பாகவும் ஏற்கனவே எங்களுடைய ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற அந்த அவருடைய அந்த நடவடிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அதுபோல் இந்தியா சமீப காலங்களில் இலங்கைக்கு உதவியது சம்பந்தமாகவும் அதற்கான நன்றியையும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். பயன்போம், அதாவது நான் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்ற 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அவர்கள் இணங்கி வருகின்றார்கள். சமீபத்தில் கூட யாழ்ப்பாணத்தில் நடந்த தேசிய பொங்கல் நிகழ்வில் அவர் ஜனாதிபதி அவர்கள் முழுமையாக அதை நடைமுறைப்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றார். அதுபோல் இந்தியாவினுடைய நிலப்பாடும் இந்த 13வது திருத்த சட்டத்தை, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இணங்கியிருக்கின்றார். மறக்காம ஏபிள் HD Canada சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.